அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது இந்தியன் டெலிகாம் நெட்ஒர்க்ல ஜியோ அலை வீசினதுக்கு அப்புறமா அது தொடர்ந்து பல நிறுவனங்கள் காணாம போச்சு இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹிஸ்டரி தாங்க ஆனா வாடிக்கையாளர் சேவையில டாடா டொகோமோ ஏர்செல் அளவுக்கு புகழ் பெறாம இருந்த ஏர்டெல் எப்படி ஜியோ அலைய தாக்குப்பிடிச்சு அதோட மார்க்கெட் மதிப்புல எப்படி முந்திட்டு போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா ஏர்டெல்லோட வரலாற கண்டிப்பா நம்ம தெரிஞ்சே ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி அஞ்சாம் வருஷம் பாரதி டெலிவெஞ்சர்ஸ் லிமிடெட் அப்படின்ற பெயர்ல பதிவு செய்யப்பட்டதுதான் ஏர்டெல் நிறுவனம் அதுக்கப்புறமா பாரதி டெலிகாம் லிமிடெட் நிறுவனத்தின் உதவியால வளர்ந்துட்டு இருந்துச்சு இரண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பாரதி ஏர்டெல் லிமிடெட் அப்படின்ற அதிகாரபூர்வமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்துச்சு ஏர்டெல் நிறுவனத்தை நடத்திட்டு இருந்த பாரதி ஏர்டெல் லிமிடெட் இந்தியா மட்டும் இல்லாம ஆசியா ஆப்பிரிக்காவை சேர்த்து பதினெட்டு நாடுகள்ல இயங்கிக்கிட்டு இருந்துச்சு டெல்லிய ஹெட் ஆபீஸா வச்சு இயங்கிட்டு இருக்க ஏர்டெல் நிறுவனம் உலக அளவுல மூணு முன்னணி நிறுவனங்கள்ல ஒன்னா இருந்துட்டு வருது இந்த நிறுவனத்தோட தலைவரா சுனில் பாரதி மிட்டால் மேலாண்மை இயக்குனரா கோபால் விட்டால் இயக்குனர்களா மிஸ் ஜுவா சாக்கும் மிஸ்டர் கிரேக் எட்வர்ட் அர்லிக் மிஸ்டர் டி கே மிட்டல் மிஸ் கிம் சுகா நரசிம்மன் மிஸ்டர் மணிஷ் கெஜ்ரிவால் மிஸ்டர் ராகேஷ் பாரதி மிட்டல் மிஸ்டர் சிஷர் பிரியதர்ஷி மிஸ் யாங் ஷூ மிஸ்டர் விகே விஸ்வநாதன் போன்றவங்களும் செயல்பட்டுட்டு வராங்க ஏர்டெல் நிறுவனம் தன்னோட வாடிக்கையாளர்களுக்கு ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்கிட்டு வராங்க கேபிள் டிவி பிராட்பேண்ட் வசதி இத தவிர பாடல் கேட்கிற விங்ஸ் செயலி நெடுஞ்சாலை கட்டணத்துக்கான பாஸ்டேக் வசதின்னு எல்லாத்தையுமே ஒரே குடையின் கீழே ஏர்டெல் வழங்கிட்டு இருக்காங்க இந்தியா இலங்கை பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல தொலைக்காட்சி வசதியையும் தொண்ணூத்தஞ்சு இந்திய நகரங்கள்ல பிராட்பேண்ட் வசதியையும் ஏர்டெல் வழங்கிட்டு வராங்க கூடிய விரைவுல இந்த சேவைகளை மத்த நாடுகளுக்கும் விரிவுபடுத்த ஏர்டெல் திட்டமிட்டு அதுக்கான முயற்சிகளையும் எடுத்துட்டு வராங்க பாரதி நிறுவனம் தொலைத்தொடர்பு வசதிகளுக்காக பாரதி இன்ஃபிராடெல் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை இலை நிறுவனமா நடத்திட்டு வராங்க இதன் மூலமா செல்போன் டவர்களை கவனிக்கிற பொறுப்பையும் பிரித்து செஞ்சுட்டு வராங்க பாரதி இன்ஃப்ராடெல் லிமிடெட் நிறுவனத்துக்கு இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த டவர்கள்ல நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் சொந்தமானதா இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு நிதியாண்டுல ஏர்டெல் அப்படின்ற பெயர்ல செல்போன் சேவைய முதன்முதலா வழங்கினாங்க முதற்கட்டமா டெல்லியிலையும் ஹிமாச்சல பிரதேசத்திலயும் இதுக்காக சேவைகள் தொடங்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா மத்திய பிரதேசத்துக்கும் ஏர்டெல் நிறுவனத்தோட சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டிருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரம் நிதியாண்டுல செல்போன் சேவையை விரிவுபடுத்துறதுக்காக ஜேடி மொபைல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை ஏர்டெல் வாங்கினாங்க அத தொடர்ந்து பஞ்சாப் கர்நாடகா ஆந்திரா மாதிரியான மாநிலங்களுக்கும் ஏர்டெல் நிறுவனத்தோட சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டுச்சு சென்னையில ஸ்கைசெல் செல் நிறுவனத்தை கையகப்படுத்தினதன் மூலமா ஏர்டெலோட சேவை தென்னிந்தியா முழுக்க விரிவுபடுத்தப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டு நிதியாண்டுல இந்தியா ஒன் நிறுவனம் இந்தியாவோட மிகப்பெரிய நீண்ட தூர தொலைத்தொடர்பு நிறுவனமா இந்திய தொலைத்தொடர்பு சந்தையில அடி எடுத்து வச்சுச்சு இந்த நிறுவனம் இந்தியாவோட எட்டு தொலைத்தொடர்பு வட்டத்துல சேவைய வழங்குறதுக்கான உரிமத்தை பெற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு நிதியாண்டுல செல்போன் சேவைய மகாராஷ்டிரா தமிழ்நாடு கேரளா மத்திய பிரதேஷ் வெஸ்ட் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்களையும் சர்வதேச சேவைய தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களையும் ஏர்டெல் நிறுவனம் வழங்கினாங்க கடலுக்கு அடியிலையும் கேபிள்களை புதைச்சு தகவல் பரிமாற்றத்துக்கான சூழலை உருவாக்கினாங்க ஏர்டெல் நிறுவனம் ரெண்டாயிரத்தி மூணு நாலாம் வருஷத்துல மேற்கு வங்கத்தோட தொலைத்தொடர்பு வட்டங்களை அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் சிக்கிம் போன்ற பகுதிகள் பீகார் ஜார்க்கண்ட் ஒரிசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் கிழக்கு உத்தரப்பிரதேசம் போன்றவற்றை உள்ளடக்கின ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்குறதுக்கான புதிய உரிமங்களை பெற்றாங்க அதை தொடர்ந்து ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்ல சேவைய வழங்க தொடங்கினாங்க ஆட்சல் நிறுவனம் ஆச்சல் குழுமம் உள்ளூர் சேவையை விரிவுபடுத்துவதற்காக சர்வதேச அளவுல ஆறு பெரிய நிறுவனங்களா இருந்த குளோப் டெலிகாம் பிலிப்பைன்ஸ் Maxis மலேசியா ஆப்டெஸ் ஆஸ்திரேலியா சிங்சல் சிங்கப்பூர் Taiwan Cellular Corporations மற்றும் டெலிகோம் செல் இந்தோனேஷியா போன்ற நிறுவனங்களோட பிரிட்ஜ் அலையன்ஸ் அப்படின்ற பெயர்ல கூட்டணியை அமைச்சாங்க அதே நேரத்துல நோக்கியா நிறுவனத்தோட இந்தியாவோட எட்டு தொலைத்தொடர்பு வட்டத்துல ஜிஎஸ்எம் ஜிபிஆர்எஸ் EDGE போன்ற சேவைகளை வழங்கறதுக்கான ஒப்பந்தத்தையும் செஞ்சிருந்தாங்க ஏர்டெல் அதாவது நீங்க நோக்கியா செல்போனை வாங்கினீங்கன்னா ஏர்டெல் சிம் கார்டையும் சேர்த்தே வாங்க வேண்டியிருக்கும் இதுக்காக கட்டணம் எதுவும் கிடையாது அப்படின்ற நிலைய ஏர்டெல் உருவாக்கினாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழாம் நிதியாண்டுல இந்த நிறுவனம் பாரதி ஏர்டெல் யுஎஸ்ஏ லிமிடெட் பாரதி ஏர்டெல் இங்கிலாந்து லிமிடெட் பாரதி ஏர்டெல் ஹாங்காங் லிமிடெட் மற்றும் பாரதி ஏர்டெல் கனடா லிமிடெட் பாரதி இன்ஃபிராடெல் லிமிடெட் மற்றும் பாரதி ஏர்டெல் லங்கா போன்ற துணை நிறுவனங்களை உருவாக்கியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம இலங்கையில டூ ஜி மற்றும் த்ரீ ஜி மொபைல் சேவைகளை வழங்கறதுக்காக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திட்ட இருந்தும் அனுமதிய ஏர்டெல் வாங்கியிருந்தாங்க அதை தொடர்ந்து இந்தியாவில் சிறு மற்றும் நடுத்தர வணிகம் அதாவது எஸ் எம் பி சந்தைக்கான மென்பொருள் மற்றும் சேவைகளை வழங்கவும் மைக்ரோசாப்டோட விண்டோஸ் மொபைல் போன் தொழில்நுட்பத்தை வாடிக்கையாளருக்கு வழங்கவும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தோட ஏர்டெல் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் ஜூலை மாசம் ஏர்டெல் நிறுவனம் இந்தியாவுல முதல் பிக்ஸ்டு வயர்லெஸ் போன் சேவையை அறிமுகப்படுத்தினாங்க அதை தொடர்ந்து பாரதி ஹெக்சாகாம் லிமிடெட் நிறுவனத்தின் பங்குகளை அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு சதவிகிதமாகவும் அதிகரிச்சாங்க அதே வருஷம் டிசம்பர் மாசம் அமெரிக்காவில வாழ்ற இந்தியர்களுக்கு அவங்களோட சொந்த நாட்டுக்கு பேசுறதுக்கான சிறப்பு சேவையும் வழங்கினாங்க இந்த சேவை மூலமா ஏர்டெல் நிறுவனத்துக்கு கிடைச்ச வெற்றி சிங்கப்பூர் மற்றும் கனடாவிலையும் அதுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்த சேவைய விரிவுபடுத்துறதுக்கான முயற்சியல் எடுத்தாங்க இதன் மூலமா கடல் கடந்து வாழ்ற இந்தியர்களோட குடும்பங்கள் எல்லாம் ஏர்டெல் நிறுவனத்தோட சேவைக்கு மாற தொடங்கினாங்க ஏர்டெல் தொலைத்தொடர்பு சேவைக்கு கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து பிற சேவைகள்லையும் கவனம் செலுத்த தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது நிதியாண்டுல ஏர்டெல் நிறுவனம் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி அப்படின்ற பொழுது கவனம் செலுத்த தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் மார்ச் மாசம் நான்காம் தேதி ஏர்டெல் நிறுவனம் பாரதி டெலிபோர்ட் லிமிடெட் நிறுவனத்தோட நாற்பத்தி ஒன்பது சதவிகித பங்குகளை வாங்கினாங்க தொடர்ந்து மொபைல் காமிக் வாடிக்கையாளர்களை தன்னோட வசம் கவர்ந்து இழுக்கவும் இந்த ஒரு விஷயம் காரணமா அமைஞ்சது இந்தியாவுல கிடைச்ச வரவேற்ப தொடர்ந்து வங்க தேசத்திலையும் தன்னோட சேவைய நாடு முழுவதும் ஏர்டெல் நிறுவனம் விரிவுபடுத்த தொடங்கினாங்க அந்த நாட்டோட அறுபத்தி நான்கு மாவட்டங்கள்ல அதே நேரம் தன்னோட சேவையை வழங்கிட்டு இருந்துச்சு ஏர்டெல் நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் ஜனவரி மாசம் நிலவரப்படி தெற்காசியாவுல மட்டும் நூத்தி முப்பது கோடி வாடிக்கையாளர்களை கொண்ட பெரிய நிறுவனமா ஏர்டெல் வளர்ந்திருந்துச்சு இது மட்டும் இல்லாம வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்க ஏர்டெல் தன்னோட லோகோ மற்றும் விளம்பர முறைய மாத்துனாங்க பிரத்யேக இசைய உருவாக்கி அதுக்குன்னு ரசிகர்களை உருவாக்குனதுன்னு விளம்பர யுக்தியோட இலவச சிம் கார்டு அப்படின்ற சலுகைகளையும் வழங்கி இந்தியா மட்டும் இலங்கை மற்றும் வங்கதேசத்திலையும் தன்னோட சேவையை விரிவுபடுத்தினாங்க இது மட்டும் இல்லாம அதே காலகட்டத்துல பனிரெண்டு ஆப்பிரிக்க நாடுகள் சேவைய வழங்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் செப்டம்பர் மாதம் தேதி கென்யாவோட எஸ் எஸ் டெலிகம்யூனிகேஷன் நிறுவனத்தோட ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டதுக்கு அப்புறமா யூ மொபைல் அப்படின்ற பெயர்ல அந்த நாட்டுல இயங்க தொடங்கினாங்க ஏர்டெல் இதன் மூலமா ரெண்டு கோடியே எழுபது லட்சம் வாடிக்கையாளர்களையும் தன்னோட வசம் ஈர்த்தாங்க அதே வருஷம் நைஜீரியாவுல தனக்கு சொந்தமா வச்சிருந்த நான்காயிரத்தி எட்நூறு செல்போன் டவர்களை ஏர்டெல் விற்பனை செஞ்சு முதலீட்ட திரட்டினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் மார்ச் மாசம் சைனா மொபைல் நிறுவனத்தோட இணைஞ்சு எல்டிஇ தொழில்நுட்பத்துல கவனம் செலுத்த தொடங்கினாங்க

இருக்கண நிறுவனமா இன்னைக்கும் ஆச்சல் இருக்கு ஏர்டெல் ரீசார்ஜ் பேக்கேஜோட அமேசான் பிரைம் ஹாட்ஸ்டார் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் விங்க் எல்லாத்தையும் இலவசமா வருஷம் செப்டம்பர் மாதம் அதாவது கிட்டத்தட்ட ஊரடங்கு முடிவுக்கு வந்திருந்த நேரத்துல பதினேழு லட்சம் பிராட்பேண்ட் வாடிக்கையாளர்களை ஜியோ வச்சிருந்தாங்க ஆனா ஏர்டெல்கோ எழுபது லட்சத்துக்கும் மேலான வாடிக்கையாளர்கள் கிடைச்சிருந்தாங்க அதனாலதான் இந்திய தொலைத்தொடர்பு சந்தையில மிகப்பெரிய பெரிய நிறுவனமா வளர்ந்திருக்கு ஏர்டெல் அது மட்டும் இல்லாம தேசிய மற்றும் மும்பை பங்கு சந்தையில முதலீட்டாளர்களோட காதலை போல இருக்கிற ஏர்டெல் நிறுவனம் கடந்த அஞ்சு ஆண்டுகள்ல நூத்தி இருபத்தி நாலு சதவிகித வளர்ச்சியையும் ஒரே வருஷத்துல மட்டும் இருபத்தி மூன்று சதவிகித வளர்ச்சியையும் ஏர்டெல் அடைஞ்சிருக்கு என்னங்க நாங்க சொன்ன இந்த ஏர்டெலோட சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் நீங்க எத்தனை பேரு ஏர்டெல் யூசர்ஸா இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஏர்டெல் நெட்ஒர்க்ல பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான தகவல்களுக்கு ஆதன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க